Genesis Creations Media Academy, Certification in Media Technology. Our course includes Videography, Photography, Live Video Mixing, Photoshop, Live Sound Mixing, Drone Cinematography, and Video Editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் எங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க் யூ. ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் 7824850999 or visit our website at www.genesiscreations.in. ஸ்தோத்திரம். போன மாதம் ப்ரேயரில் வந்து ஐயா சொன்னார் 41 கிலோ கட்டியை வந்து கர்த்தர் சுகத்தை கொடுத்தாருன்னு சொன்னார். அப்போது நான் வந்து இந்த இடத்துல எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. இந்த சைடில் ஒரு கட்டி இருந்து 6 மாதமாக நான் படாத பாடுகள் பட்டு கொண்டு இருந்தேன். ஏசப்பா அந்த கட்டி சொன்ன மாரி என்னுடைய ஊசி போட்ட இடத்துல இந்த மாரி ஆயிடுச்சுப்பா, நீ தான் சுகத்தை கொடுக்கணும் சுவாமின்னு சொல்லிட்டு நான் அவர் ப்ரேயர் ஆயில வச்சு ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். ஆனால் எனக்கு நடக்கக்கூட முடியல. ப்ரேயர் நான் கலந்துக்கணும், எனக்கு நடக்கல நடக்க கொடுக்கணும், இந்த இடத்துல இருக்கிற அந்த வழியை எடுத்து போடணும்னு சொல்லி எழுந்துக்கவே முடியாது ஒரு நேரம் போல. ஆனால் இன்றைய தினத்தில் நான் காலையில் அழகாக எழுந்ததே அந்த இடத்த நான் தொட்டு பார்த்தேன். கொல கொல கொலன்னு இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அழகாக அந்த கட்டியை மறைய பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. 2022 வந்து மார்வல் மேட்ரிமோனியில் வந்து எங்கள் வீட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி எங்கள் மேரேஜ் இதுவாச்சு. அதே வருஷத்தில் டிசம்பர் மாதம் வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆனேன். ப்ரெக்னென்ட் ஆகி ஒரு 10 நாள்லே அபார்ஷன் ஆகிடுச்சு. மற்றவங்களுக்காக கூட ஐயா கூட சேர்ந்து நானும் ஜெபிக்க ஆரம்பித்தேன் பிள்ளை இல்லாதவங்களுக்காக. 2023 ஏப்ரல் மாதம் கர்ப்பத்தின் கனியை கடவுள் எனக்கு கொடுத்தாரு, அதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். 5th month என் வயிற்றில் இருக்கும்போது திடீர்னு வயிறு வலியில் அவஸ்தப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். அப்போ வந்து கிட்னி ஸ்டோனு ஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும், 5% தான் சான்ஸ் இருக்குது குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏசப்பா நீங்கள் என் கூட இருங்கன்னு சொல்லிட்டு ப்ரேயரோடு இருந்தேன். என்ன தான் டாக்டர் சொன்னாலும் என்னையும் குழந்தையும் டாக்டர் கடவுள் வந்து காப்பாற்றி கிருபை செஞ்சார். டிசம்பர் மாதம் வந்து டெலிவரிக்கு வந்து அட்மிட் ஆயிருந்தேன். நான் டெலிவரிக்கு லேபர் வார்டு கடைசி 5th night போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா என் லைஃப்பில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க, நான் இங்கே வந்து நான் சாட்சியாக சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி முட்டி போட்டு 1 நிமிஷம் கண்ணீரோட ஜெபத்தோடு நான் போனேன். நான் வரும்போது பிள்ளையோடு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி டாக்டர்ஸே ஆச்சரியப்படத்தக்க 1 மணி நேரத்தில் எனக்கு நார்மல் டெலிவரி கிடைக்க கிருபை செய்தார். அதுக்காக நன்றி சார். கிறிஸ்துவ
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையேற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 12:9 சொல்லுகிறது, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அப்போஸ்தலனாய பவுலுடைய சரீரத்தில் ஒரு முள், 3 முறை ஜெபம் பண்றார், ஆண்டவரே இதை எடுத்து போடுங்க, ஆண்டவர் சரிப்பா நான் எடுத்து போடுறேன்னு சொல்லலை, 3 முறையும் ஒரே ஆன்சர் என்னன்னா, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். யான் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலன் எனக்கு உண்டுன்னு சொன்னார் தெரியுமா? எக்ஸ்பீரியன்ஸ். அதே பவுல் தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, 3 முறை நான் ஜெபம் பண்ணேன், ஆனால் அப்போஸ்தலனாய பவுல் எவ்வளவு அற்புதங்களை செய்தார். அவருடைய சரீரத்தில் போட்டிருந்த அந்த உருமால்களை, ட்ரெஸ்ஸை, கோட்டை கொண்டு போட்டு எத்தனை பேருக்கு விடுதலை, ஆனால் பவுலுக்கு விடுதலை கிடைக்கல. நான் நினைக்கலாம், ஏன் பவுலுக்கு கிடைக்கல? சில நேரங்களில் ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ணி எவ்வளவோ பேருக்கு அற்புதம் நடந்திருக்கு பிரதர், எனக்கு அற்புதம் நடக்கலை. சில நேரங்களில் சில பாடுகளோடு பரிசுத்தவான்கள் நடக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்தால் ஆண்டவர் அந்த காரியத்தில் நம்மை அனுமதிக்கிறார். ஆனால் என்ன ஒரு நம்பிக்கை, அந்த பலவீனத்தில் ஆண்டவருடைய பலன் பூரணமாய் விளங்க. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை தாங்கக்கூடிய பலனையும் அந்தந்த நேரத்தில் அந்த மீண்டு வரக்கூடிய போக்கையும் கர்த்தர் உண்டு பண்ணுவார். அப்போ ஆண்டவர் என்ன பதில் சொல்கிறாரு, ஒவ்வொரு முறையும் என் கிருபை உனக்கு போதும்ப்பா. ஆண்டவரே இந்த முள்ளை எடுத்து போடுங்க, ஒன்றில் சரின்னு சொல்கிறோம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும், ரெண்டும் சொல்லலை ஆண்டவர். அங்கே தான் நம்ம ஆண்டவர் இருக்கார். நீ அறியாத ஒரு பதில் ஆண்டவர் வச்சிருப்பார், உனக்கே தெரியாது. பொதுவாக நீங்கள் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, ஒன்றில் சரி எடுத்துக்கிறேன், இல்லை அப்படியே இருக்கட்டும், ரெண்டும் இல்லை, இது ரெண்டுக்கு இடப்பட்ட ஒன்று. அதுதான் என்னன்னா, கவலைப்படாதப்பா, என் கிருபை உங்களோட இருக்குது, என் கிருபை உங்களோட இருக்குது, அந்த கிருபையினால இந்த பலவீனத்தை தாங்கக்கூடிய பலன் உனக்கு உண்டு. ஹல்லேலூயா. என் கிருபை மாத்திரம் உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொன்னார். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு கடைசியா, சரி ஆண்டவரே இப்படி ஒரு ரகசியம் இருக்கா, அப்படின்னா வேண்ட வேண்டாம், இந்த பலவீனத்தை எடுத்துடாதீங்க, இந்த பலவீனம் எடுத்தால் உங்கள் பலன் இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். என்ன நல்ல பரிசுத்தவான் பாருங்க, நம்ம எல்லாம் அதே குறை சொல்லிட்டு அலையும், ஆனால் இந்த பரிசுத்தவான் எப்படி எடுத்திருக்கிறாரு, அப்படியா இந்த பாடு நிமித்தம், இந்த முள்ளை நான் அனுபவிக்கிறது நிமித்தம், இந்த கொடுமை அனுபவிக்கிறது நிமித்தம், டெய்லி உங்கள் கிருபை என் மேலே இறங்குது ஆண்டவரே, அப்படின்னா நீங்கள் எடுக்க வேண்டாம், விட்டுருங்க, திஸ் இஸ் ஸோ பெட்டர் அப்படின்னு சொல்கிறான். அதான் இந்த வசனம், அப்படி வல்லமை என்மேல் தங்கும்படி இந்த பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். அப்படின்னு என்னென்னா, இது எடுக்க வேண்டாம் ஆண்டவரே, நான் சந்தோஷமாக இதை அனுபவிக்கிறேன், பரவாயில்ல உங்க கிருபை மட்டும் எனக்கு போதா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த கிருபை தகுதி இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்திலிருந்து உனக்கு பெற்றுக் கொடுக்கிற ஒரு ஈவு தான் கிருபை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கிருபை அப்படின்ற ஒரு அக்கௌண்ட் உங்களுக்கு கூட பேரலா டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். என்னைக்கு கிருபை முடியுதோ அன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். கிருபை முடிஞ்சிருச்சுன்னா அன்னைக்கு அடுத்த நாள் அந்த அடுத்த நாள் அடுத்த செகண்ட் நீ உயிரோடு இருக்க முடியாது. சவலை விட்டு கிருபை எடுத்தார், அடுத்த நிமிஷம் அவன் கதை முடிஞ்சு போச்சு. அதனால தான் தாவீது ஆசீர்வதிக்கும் போது, சவலிடமிருந்து கிருபை எடுக்கப்பட்டது போல் நான் ஒன்றை விட்டு எடுக்க மாட்டேன், தாவீதுக்கு கொடுத்த நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தருவாராக. அப்போ கிருபை இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. அப்படின்னா அதில் சீக்ரெட் என்னன்னா, கிருபை நம்மளை தகுதிப்படுத்துது. நமக்கு தகுதின்னு ஒன்றை வச்சு உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணுன்னா நம்ம ஆண்டவரால் கொடுக்க முடியாது. தகுதின்னு வச்சு உன்னுடைய ஆயுசு நாட்களை பெருகப்படணும்னா கொடுக்க முடியாது. காரணம், மனுஷன் ஏதாவது ஒரு பலவீனத்தில் விழுந்துக்கிட்டே இருப்பான். அப்போ இந்த பலவீனத்தின் மத்தியில், அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பாவத்தின் மத்தியிலும், ஏதோ ஒரு தப்பின் மத்தியிலும் உன்னை பிழைக்க பண்ணுறதுக்கு இன்மீடியட், அந்த இன்டர்மீடியட்டாக இருந்து செயல்படுகிற ஆண்டவருடைய ஒரு காரியம்தான் ஈவு தான் இந்த கிருபை. இந்த கிருபை தகுதி இல்லாதது உனக்கு கொடுக்கும். தாவீது சொல்லுகிறான், என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும்போது ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று சொன்னான். அப்படின்னா என்ன தெரியுமா, காலு சறுக்கிருச்சு அவ்வளோதான், கீழே முடிஞ்சு மண்டை அடிச்சுன்னா ஆளு குளோஸ் அவ்வளோதான், இல்லை கோமாதான்,
அவ்வளவு சொல்றான், என் கால சறுக்கிறது உண்மை ஆண்டவரே, ஆனா கிருபேன்னு ஒண்ணு எனக்கு நீங்க கொடுத்தீங்கள, தாவீதுக்கு கொடுத்த அந்த நிச்சயமான கிருபை, அந்த கிருபை என்கிட்ட இருந்ததுனால கால் சறுக்கினாலும் நான் செத்து போகாதபடிக்கு அந்த கிருபை என்னை வந்து தாங்கி பிடிச்சது அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்ன தெரியுமா, கால் சறுக்கும் போது அவன் கீழே தடுமாறி விழும்பொழுது மரணம் அவனை மேற்கொள்ளாதபடிக்கு மரணத்திற்கும் இவனுக்கும் இடையில கிருபை போய் அவனை பாதுகாத்துருச்சு. அதான் அந்த வசனம். அப்ப இந்த கிருபை ரொம்ப அவசியம். கிருபை முடிஞ்சதுன்னா கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம், அவன் லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த கிருபை எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சரியா, கிருபை இருந்தால் தான் உயிர் வாழ முடியும். இப்போ கிருபை இல்லைன்னா அடுத்த நிமிஷத்தில் நம்ம அவுட்டு. அப்போ டெய்லி கிருபையை நீங்கள் ஏர்ன் பண்ணுறவங்களா இருக்கணும். வசனத்தின்படி தெளிவாக உங்களுக்கு ஒரு காரியத்தை ரகசியத்தாண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் காலையில் கிளம்பி குளித்து ரெடியாகி நீங்கள் ஆஃபீஸ்க்கு போனேன்னு வச்சிங்களேன். காலையில் இதில் என்ன பியூட்டின்னா, உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ கிருபை பேலன்ஸ் இருக்குன்னு உங்களால் பார்க்க முடியாது, ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அங்கே தான் பியூட்டி. ஏன்னா நீ சேஃபர் சைடாக கிருபையை ஏர்ன் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்த ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கிருபைன்ற ஒரு அக்கௌண்ட்டு உங்களுக்கு கணக்கில், உங்கள் பிள்ளைகளுடைய கணக்கில் தனித்தனியாக மெயின்டைன் ஆகும், தனித்தனியாக மெயின்டைன் ஆகும். கிருபையை ஏர்ன் பண்ணுறதுக்கு சில வழிகளையும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கார். எப்படியெல்லாம் கிருபையை ஏர்ன் பண்ணுறார், காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. அப்படின்னா காலையில் நீ எழும்பி ஆண்டவரை துதிச்சேன்னா உனக்கு கொஞ்சம் கிருபை கிடைக்கும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அப்படின்னா நீ எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னை தாழ்த்தியோ அப்போல்லாம் கொஞ்சம் கிருபை உன்னை வந்து சேர, உன்னை யாராவது பெருசாக பண்ணும்போது இல்லை இது ஆண்டவருடைய கிருபை அப்படின்னு சொல்லிட்டு உன்னை தாழ்த்தும் போது அங்கே உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். நீ காலையில் ஆண்டவரை துதிக்கும் பொழுது கிருபை உனக்கு, ஆண்டவரை தேடும் போது கிருபை உன் அக்கௌண்ட்டில் விழும். அதே போல் உன்னை தாழ்மைப்படுத்தும் பொழுது கிருபை வரும். இதெல்லாம் யோசித்து பார்த்தேன், இதெல்லாம் சில்லற சில்லறையாக தானே கிருபையை கொடுக்குது. மொத்தமாக கிருபையை சம்பாதிக்க பைபிளில் வழி இருக்கான்னு கேட்டேன். நம்ம எப்போவுமே ஹோல்சேலில் தானே யோசிப்பேன். ஆமே, என்ன ஆண்டவரே தாழ்மை இருந்தால் கிருபையை தருவேன்னு சொல்கிறீங்க, காலையில் எழுமனா கிருபையை தருவேன்றீங்க. மொத்தம் மொத்தமாக கிருபை இருந்தால் என் அக்கௌண்ட்டில் எப்போவுமே சேஃபாக கிருபை இருந்துகிட்டே இருக்கு. எத்தனை பேர் சொல்கிறீங்க சேஃபாக இருக்கணும்? ஆமேன். ஏன்னா அது உயிர் சம்மந்தப்பட்டது. ஆமேன். ஆண்டவர்கிட்ட தேடுறேன், மொத்தமாக என் பிள்ளைகளுக்கு ஒரு கற்றுக் கொடுக்கணுமே, மொத்தமாக கிருபை எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு பார்த்தா ஆண்டவர் வசனத்தை காமிச்சாரு, அநேகர் கூடி துதிக்கிற இடத்திலே கிருபை பெருகும். ஹல்லேலூயா. வேலை எல்லா இடத்துலையும் கிருபை கிடைக்கும், இங்க கிருபை பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க அநேகர் கூடி துதிக்கும் பொழுது உங்க அக்கௌண்ட்ல மட்ட 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 மட்டன்னு அந்த கிரேஸ் அப்படி அப்படி குமிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க போகும்போது சத்ருவான உங்களை சறுக்க பண்ணும் பொழுது அங்க கொஞ்சம் கிருபை இருந்து அது உங்களை தாங்கும். அப்ப கொஞ்சம் கிருபை வேஸ்ட் ஆகும். திருப்பி இன்னொரு இடத்துல போனாச்சுன்னா எவனோ ஒருத்தன் ரோட்ல ஒரு வாழைப்பழ தோலை போட்டுட்டு போ, அங்க சறுக்குவீங்க, பைக்கு சறுக்கும், கார் சறுக்கும், ஒருத்தன் டக்குன்னு குறுக்க சாடுவான், ஏதோ ஒரு தந்திரத்தை பிசாசு கொண்டு வந்துட்டே இருப்பான். ஒவ்வொரு முறையும் நீ தப்பித்து செல்ல செல்ல கிருபை கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து அந்த அக்கௌண்ட்லேருந்து டிமினிஷிங் ஆகிட்டே இருக்கும். குறைய 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 நீ மேலே திருப்பி திருப்பி ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும். அநேகர் கூடி துதிக்கிற திருச்சபையில் வந்து ஆண்டவரை நீ கூடி ஆராதிக்கும் பொழுது கிருபையின் மேல் கிருபையை ஆண்டவர் தருவார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தம்பிங்களா தங்கச்சிங்களா சிலர் சபை கூடி வர்றதில் விட்டுறது மாதிரி நீ விட்டுறாதடா, அது உன் உயிர் சம்மந்தப்பட்டது, உன் வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, பிள்ளைகளை அதுக்கு தான் கூப்பிட்டு வர சொல்கிறாரு. சபைக்கு நீங்கள் கூப்பிட்டுட்டு வரணும், குழந்தைகளை கூப்பிட்டுட்டு வரணும், சண்டே கிளாஸ் உட்கார வைக்கணும், வாலிப பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு வரணும். ஏன்னா இந்த கிருபை உயிர் சம்மந்தப்பட்ட காரியம், அது அதிகமாக கொடுக்கறது ஒன்றே ஒன்று, அநேகர் கூடி துதிக்கிற இடத்துல. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நன்மை செய்கிறவராய் இந்த பூமியில் சுற்றி தெரிந்த என் நல்ல தேவனே, எனக்கு ஒரு நல்லது நடக்காதா என்று ஏங்கி தீபிப்பட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை நீ கைகூடி வரப்பண்ணும். நன்மையான எந்த ஈவம், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொன்னீர். ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு இறங்கி வருகிற நன்மையான ஈவுகளுக்காய் மக்கள் நன்றி. பரிபூர்ண செல்வங்களுக்காய் நன்றி.
கடனில் சிக்கிக்கொண்டு யாரதிலிருந்து என்னை விடுதலையாக்குவார் என்று கதறி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்கு தயவு செய்து ஆண்டவர் ஒரு வழியை திறப்பீராக. உங்களை விட்டால் யார் என் பிள்ளைகளை இதிலிருந்து மீட்டெடுக்க முடியும்? வெள்ளியும் பொன்னும் உம்முடையதென்று வேதம் சொல்லுகிறது. பூமியும் அதன் நிறைவும் உம்மிடத்தில் இருக்கிறது. அப்பா, என் பிள்ளைகளுக்கு இந்த ஒரு முறை இந்த கடன்களை அடைச்சி இவங்களை மீட்டு வெளியே எடுத்துருங்க. இனி என் பிள்ளைங்க ஞானமாய் நடந்து கொள்வார்கள். வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள், எனக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் செலவு பண்ண பணம் இல்லைன்னு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இலவச சுகத்தை இப்பொழுது நீர்த்தார். எனக்கு விருப்பமுடன் நீ சுகமாக மகளேன்னு சொல்லு. எல்லா கட்டிகள் விலகட்டும், அடைப்புகள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் இந்த நிமிஷத்தில் ஒரு சுகம் உண்டாகட்டும். தோல் வியாதிகள் மாறட்டும். எல்லா பிளட் கிளாட்டும் மறைந்து போகட்டும். எல்லா வீசிங் பிரச்சனைகள், ஃபிட்ஸ் வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். கிட்னி, லங்ஸ், லிவர் வியாதிகள், பிரெயின் வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே குணமாவதாக. இருதய அடைப்புகள் திறக்கப்படுவதாக. புதிய இருதயத்தை கர்த்தர் பொறுத்து என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் மாட்டினார். நல்ல சாட்சிகளை நாங்கள் பிள்ளைகளிடத்திலிருந்து கேட்கட்டும். இயேசுவின் மூலம் ஆமென். ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமி சர்டிபிகேஷன் இன் மீடியா டெக்னாலஜி. Our course includes videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing, drone cinematography, and video editing. Praise the Lord. I welcome you all on behalf of Genesis Creations Media Academy. இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 3 months கோர்ஸ் தான். நீங்கள் 3 months இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம். செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி, அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவோங்க. ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. வாங்க, நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம். தேங்க் யூ. ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் 7824850999 or visit our website at www.genesiscreations.in. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.